உலகின் மிகப்பெரிய மருத்துவ காப்பீட்டு திட்டமான ஆயுஷ்மான் பாரத் என்னும் திட்டத்தை பிரதமர் மோடி ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ஞாயிறன்று துவங்கி வைத்தார். 10 சுகாதார மையங்களையும் துவக்கி வைத்து பேசிய அவர், 50 கோடிக்கும் அதிகமான மக்கள் இந்த திட்டத்தால் பயன்பெறுவர் என்றார். மத்திய அரசும் மாநில அரசுகளும் இணைந்து ஒவ்வொரு ஏழை குடும்பத்துக்கும் ஆண்டுக்கு ₹1,000 முதல் ₹1,200 வரை காப்பீட்டுத் தொகை செலுத்தி ஒரு குடும்பத்துக்கு ₹5,00,000 வரை இலவச மருத்துவ சிகிச்சை பெறும் வகையில் இந்த மருத்துவ காப்பீடு திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது. பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய அபியான் எனவும் அழைக்கப்படும் இத்திட்டத்திற்கு கடந்த பட்ஜெட்டில் ₹10,000 கோடியை மத்திய அரசு ஒதுக்கியுள்ளது. ஒரு குடும்பத்தில் எத்தனை பேர் இருந்தாலும் அத்தனை பேரும் இத்திட்டத்தில் இணைக்கப்படலாம். இத்திட்டத்தின் மூலம் 1,354 வகையான மருத்துவ சிகிச்சை பெறலாம். தெலுங்கானா, ஒடிஷா, டெல்லி, கேரளா மற்றும் பஞ்சாப் ஆகிய மாநிலங்களை தவிர அனைத்து மாநிலங்களும் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்திற்கு மத்திய அரசுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளனர். முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டின் கீழ் தகுதியுள்ள குடும்பங்களுக்கும் இனி ஆண்டிற்கு ₹5,00,000 வரையிலான காப்பீட்டினை விரிவுபடுத்தி உறுதி செய்ய தமிழக முதலமைச்சர் ஆணையிட்டுள்ளார். நுங்கம்பாக்கம் வள்ளுவர் கோட்டத்தில் முக்குளத்தோர் புலிப்படையின் சார்பில் கடந்த 16ஆம் தேதி 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்துக்கு தலைமை வகித்த அந்த அமைப்பின் தலைவரும் நடிகரும் திருவாடனை தொகுதி எம்எல்ஏவுமான கருணாஸ் பேசுகையில், தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் தியாகராய நகர் காவல் துணை ஆணையர் அரவிந்தன் உள்ளிட்டோரை மிகவும் அவதூறாக பேசினார். இந்த வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவின. இதையடுத்து கூட்டு சதி, வன்முறையை தூண்டி விடுதல், கொலை மிரட்டல் விடுத்தல், பொது அமைதிக்கு குந்தகம் விளைவித்தல், அவதூறாக பேசுதல் உள்ளிட்ட 8 சட்ட பிரிவுகளின் கீழ் நுங்கம்பாக்கம் போலீசார் வியாழக்கிழமை வழக்கு பதிவு செய்தனர். சென்னை சாலி கிராமத்தில் உள்ள அவரது வீட்டில் கருணாஸ் ஞாயிற்றுக்கிழமை காலை கைது செய்யப்பட்டார். மேலும் 3 மணி நேரத்துக்கு மேலாக அவரிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். பின்னர் எழும்பூர் 13வது நீதிமன்ற நீதிபதி கோபிநாத் வீட்டில் கருணாஸ் ஆஜர்படுத்தப்பட்டார். கருணாஸ் கைது குறித்து பேரவைத் தலைவரிடம் தெரிவித்ததாக நீதிபதியிடம் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து 307வது பிரிவு நீக்கப்பட்டு எம்எல்ஏ கருணாஸுக்கு அக்டோபர் 5ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் விதித்து உத்தரவிடப்பட்டது. இதனிடையே கருணாஸுக்கு ஒரு சட்டம், எச் ராஜா மற்றும் எஸ் வி சேகருக்கு ஒரு சட்டம் என்ற அதிமுக அரசின் பாகுபாடான போக்கு மிகவும் அநீதியானது, கண்டிக்கத்தக்கது என கூறி திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அறிக்கை விடுத்துள்ளார். ஆந்திர மாநிலத்தில் உள்ள அரக்கு பகுதிக்கு ஞாயிறன்று தனது ஆதரவாளர்களுடன் எம்எல்ஏ கிடாரி சர்வேஸ்வர ராவ் மற்றும் முன்னாள் எம்எல்ஏ சிவேரி சோமா ஆகியோர் அப்பகுதி மக்களை சந்திக்க சென்றனர். அப்போது அவர்களை சுற்றி வளைத்த மாவோயிஸ்டுகள் அவர்கள் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தினர். இந்த துப்பாக்கிச் சூட்டில் எம்எல்ஏ கிடாரி சர்வேஸ்வர ராவ், முன்னாள் எம்எல்ஏ சிவேரி சோமா ஆகியோர் கொல்லப்பட்டனர். இவர்களுடன் சென்ற உதவியாள் ஒருவரும் கொல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. கொலை செய்யப்பட்ட எம்எல்ஏ சர்வேஸ்வர ராவ் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியிலிருந்து தெலுங்கு தேசம் கட்சிக்கு சமீபத்தில் மாறியிருந்தார். இவரை கொல்ல மாவோயிஸ்டுகள் நீண்ட நாட்களாக திட்டமிட்டு வந்ததாகவும் கூறப்படுகிறது. ஆந்திராவில் ஆளும் கட்சியின் எம்எல்ஏ மாவோயிஸ்ட் தீவிரவாதிகளால் கொல்லப்பட்ட சம்பவம் மிகவும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கூடுதல் சிறப்பு படையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று மாவோயிஸ்ட் தீவிரவாதிகளை தேடும் பணியில் ஈடுபட்டுள்ள நிலையில், மாவோயிஸ்டுகளால் குறிவைக்கப்பட்ட எம்எல்ஏவுக்கு முறையான பாதுகாப்புகள் வழங்கப்பட்டதா என்பது குறித்த கேள்வியும் தற்போது எழுப்பப்பட்டு வருகிறது. ஹரியானா மாநிலம் மகேந்திரகார் மாவட்டத்தில் உள்ள குருகிராம் நகரைச் சேர்ந்த 19 வயது இளம்பெண் கடத்தப்பட்டு கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டார். சிபிஎஸ்இ தேர்வில் முதல் மதிப்பெண் பெற்றதாக பிரதமர் மோடியிடம் விருது பெற்ற மாணவி சிறப்பு தேர்வுக்காக பயிற்சிக்கு சென்றபோது செப்டம்பர் 11ஆம் தேதி இந்த கொடூரமான சம்பவம் நேரிட்டது. சிறப்பு பிரிவு போலீசார் இவ்வழக்கில் முக்கிய குற்றவாளியான நிசுவை போலீஸ் 16ஆம் தேதி கைது செய்தனர். இந்நிலையில் இவ்வழக்கில் தொடர்புடைய ராணுவ வீரர் பங்கஜ் மற்றும் கல்லூரி மாணவன் மணிஷை போலீசார் சனியன்று இரவு கைது செய்துள்ளனர். சென்னை தாம்பரம் அடுத்த குரோம்பேட்டை வித்யாபாரதி பள்ளியில் மாணவ மாணவியருக்கான தரமான கல்வி என்றால் என்ன, எதற்கு, எப்படி குறித்த கருத்தரங்கம் நடைபெற்றது.
இந்த கருத்தரங்கில் தமிழ்நாட்டில் உள்ள 140 பள்ளிகளிலிருந்து 200 மேற்பட்ட ஆசிரியர்கள் கலந்து கொண்டு தரமான கல்வி என்றால் என்ன, மாணவ மாணவிகளுக்கு புரியும்படி எப்படி பாடம் நடத்துவது, எப்படி அறிவுரை கூறுவது, சிறந்த கல்வியை எப்படி நடத்துவது என்பது குறித்து விளக்கமளித்தனர். இந்த கருத்தரங்கத்தில் 200 மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர். பெற்றோர்கள் மற்றும் பள்ளி குழந்தைகள் இக்கருத்தரங்கத்தில் வைக்கப்பட்டிருந்த பண்டைய கால கண்காட்சியினையும் பார்வையிட்டனர். மும்பையைச் சேர்ந்த மனோரஞ்சன் ராய் என்ற சமூக ஆர்வலர் தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் மூலம் ரயில்வே துறையின் செலவு குறித்து கேட்டறிந்தார். அதற்கு பதிலளித்த ரயில்வே அமைச்சகம் பயணிகளின் வசதிக்காக அதிக அளவில் பணம் செலவிடப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளது. மேலும் கடந்த 2014 ஆண்டு முதல் 2017 ஆண்டு வரை காணொலி காட்சி மூலம் ரயில்வே நிகழ்ச்சிகளை துவக்கி வைக்க 13.46 கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. புதிய ரயில் பெட்டிகளின் துவக்க விழா, ரயில் நிலையங்களில் புதிய பகுதி, கழிவறைகள் திறப்பு விழா என பல்வேறு நிகழ்ச்சிகள் காணொலி காட்சி மூலம் துவக்கி வைக்கப்பட்டது. காணொலி காட்சிக்கான கேபிள்கள் அமைப்பதிலும் மேடை, எல்இடி திரை போன்ற பலவற்றுக்கும் இந்த பணம் செலவிடப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த 3 ஆண்டுகளில் சுரேஷ் பிரபு ரயில்வே துறை மந்திரியாக இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. பெட்ரோலியம் பாதுகாப்பு மற்றும் ஆராய்ச்சிக் கழகம் தலைநகர் டெல்லியில் ஆய்வு ஒன்றை மேற்கொண்டது. டெல்லி போன்ற நாட்டின் 100 அதிக பிஸியான சாலைகளில் டிராபிக் சிக்னல்களில் ரெட் சிக்னல்கள் தோராயமாக 120 முதல் 180 வினாடிகள் வரை பயன்பாட்டில் இருக்கின்றன. ரெட் சிக்னலின் போது குறைந்தபட்சம் 20 வினாடிகளாவது நாம் நம் வாகனத்தின் இன்ஜினை நிறுத்தி வைத்தாலே டெல்லியில் மட்டுமே ₹250 கோடி அளவிற்கு எரிபொருளை சேமிக்கலாம். இந்த உத்தியின் மூலம் எரிபொருள் செலவு மிச்சப்படுவது மட்டுமல்லாது சுற்றுச்சூழல் மாசுபாடும் பெருமளவு தவிர்க்கப்படலாம் என அந்த ஆய்வு அறிக்கை தெரிவிக்கிறது. இது தொடர்பான பிரச்சாரத்தை மத்திய சாலை ஆய்வு நிறுவனம் டெல்லி போக்குவரத்து காவல்துறையினருடன் இணைந்து மேற்கொண்டு மக்களுக்கு எரிபொருள் சேமிப்பின் முக்கியத்துவத்தை, சுற்றுச்சூழல் மாசுபாடு குறைப்பு குறித்தும் அறிவுறுத்த வேண்டும் என இந்நிறுவனம் சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. பெட்ரோல் டீசல் விலை வரலாறு காணாத அளவிற்கு உயர்ந்துள்ள நிலையில் டிராபிக் சிக்னல்களில் வாகன என்ஜின்களை சில மணி துளிகள் இயங்க விடாமல் அணைத்து வைத்தாலே ₹250 கோடி அளவிற்கு எரிபொருளை சேமிக்கலாம் என்ற ஆய்வு பலரையும் புருவம் உயரச் செய்துள்ளது.